கண்காணிப்பு அலுவலர் உள்ளடக்கி ஒரு விரிவான ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடைய விவரங்களை கேட்டறிந்து உரிய அறிவுரைகளை வழக்கமாக நாம் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடும் அறிவுரைப்படியும் மேற்கொள்ளாக வெளியேற்றப்படும் நீரின் அளவு குறித்து பொதுமக்களுக்கு தொடர்ந்து அவ்வளவு தெரிவிக்கப்பட வேண்டும் என்று அதே போல அங்கே உரிய ஆற்றல் வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு இது போன்ற இந்த 13 மாவட்டங்களிலே எப்போது நம்முடைய வடகிழக்கு பருவமழையின் காலத்திலே காற்று தாவரங்கள் உருவாகி அது புயலாகவோ இதுவாக மாறுகிற போது இந்த கடலோர மாவட்டங்களிலே நாம் கூடுதல் 32 வருவாய் மாவட்டங்களிலே கவனம் நாம் செலுத்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் கூட இந்த கடலோர மாவட்டங்களில் நாம் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதை நீங்கள் அறிவிக்கிறேன். அதே போல ஆறுகள் மற்றும் நீர் காரணமாகவும் இந்த வெள்ளத்தை நாம் எதிர்கொள்கிற சவால்கள் நடவடிக்கைகளை குறித்து மாநில முதலமைச்சர்கள் பல்வேறு அறிக்கையில் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாம் 4,399 இடங்கள் பாதிக்கப்படக்கூடிய இடங்களாக அதுவும் நாம் 4 நிலைகளில் 5 அடிக்கு மேலே 4 அடிக்கு மேலே 3 அடிகளுக்கு தண்ணி மேலே 2 அடிகளுக்கு மேலே தண்ணி தங்கக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் உடனடியாக பாதிக்கப்படுகிறது. அதிலே கிட்டத்தட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக 639 பல்துறை மண்டல குழுக்கள் அமைக்கப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அவர்கள் தயாரித்தது பாலங்கள் மற்றும் 140,700 சிறு பாலங்களுக்கு நீக்கப்பட்டுள்ளன. 7.44 லட்சம் கனமீட்டர் அளவுக்கு தூர்வாரப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் 2.6 மில்லியன் கனஅடி நீரை ஏற்கனவே 14,000 பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் இருப்பதும் 26,000 இந்த குளங்கள் ஏரிகள் இவையெல்லாம் தூர்வாரி நீரை சேமிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இது நீர் சேமிப்புக்கு நமக்கு உகந்ததாக இருக்கும்.